வணக்கம். என்ன உங்களுக்கு தெரியாமல் இல்லை, இப்போ சமீபமாக நான் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தேன் என்னோடய யூடியூப் சேனலில். அதுக்கு வந்து எல்லாரும் வந்து எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்கீங்க. எல்லா இந்த உலகத்தில் உள்ள எல்லா சகோதர சகோதரிகள், என்ன தாய்மார்கள், எல்லாருமே எனக்கு ஆதரவு அளித்து எனக்கு வந்து அதை வந்து பெரிய ஒரு இதாக எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எனக்குன்னு சொந்த பந்தங்கள் பெருசாக யாருமே கிடையாது. ஏன்னா நான் எப்போ நடிக்க வந்தேனோ, அதுவும் நான் வெட்டி ஒலி நடித்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்து இந்த நம்மளுடைய இந்தியான்னு கிடையாது, அதையும் கடந்த பல நாடுகள்லேருந்து எனக்காக ஆதரவு கொடுத்து நிறைய பேர் எனக்கு வந்து ஆதரவு அளிச்சிருக்கீங்க. என்னுடைய மனவேதனைக்கு மருந்து நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த நன்றியை வந்து எனக்கு உடம்பு பூரா புல்லரிக்குது. அந்த அளவுக்கு வந்து எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க, என் மேலே அன்பு வச்சுருக்கீங்க. இதெல்லாம் தெரியும்போது இந்த உலகத்தில் எனக்கு வேறு எந்த சொத்து வேண்டாம், எனக்கு எதுவுமே தேவையில்லை, உங்களுடைய அன்பு ஆதரவு அது இருந்தாலே போதும், என்னுடைய இறுதி காலம் வரைக்கும் உங்களோட அன்பு எனக்கு இருந்தால் போதும், அதுவே எனக்கு பெரிய ஒரு வாழ்க்கையில் வந்து அதுதான் என்னுடைய பெரிய சொத்தாகவும் சந்தோஷமாகவும் நிறைந்த அவார்டுகளாகவும் நான் நினைக்கிறேன். அதுதான் எனக்கு கிடைச்சிருக்க பெரிய பரிசுகள், நீங்கள்லாம் தான் என்னுடைய பரிசுகள். அதனால் இன்னைக்கு என்னுடைய வலிக்கு வந்து நீங்கள் அது எனக்கு ஆதரவு அளிச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்காக உங்கள் எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி 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 நன்றின்னு நன்றி சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா இந்த நன்றிங்கிற வார்த்தையை தவிர எனக்கு வேறு எதுவும், அன்னைக்கு நான் பட்ட வேதனை அந்த அளவுக்கு நான் மனசு வலியோடு தான் வீட்டுக்கு வந்து நான் அந்த இன்டர்வியூ கொடுத்தேன் நான். அதனால் அதை யாரையும் வந்து கஷ்டப்படுத்தணும் வேதனைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல, என்னுடைய வயசு எனக்கு 64 வயசாகுது. இந்த 64 வயசில் என்னை வந்து இப்படி ஒரு இது பண்ணாங்கன்ற ஒரு இதுக்காக தான் நான் வந்து பேட்டி கொடுத்தேன். அல்லாமல் யாரையும் வந்து தப்பாகவோ இல்லை வந்து கஷ்டப்படுத்தணும்னோ அப்படி அதுக்காக நான் அந்த இன்டர்வியூ கொடுக்கல. ஆனாலும் என்னுடைய வலிக்கு மருந்து நீங்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்துருக்கீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. ஆனால் எனக்கு வந்து இப்போ நான் கொஞ்சம் காலமாக நான் யூடியூப் சேனலில் பெரிய ஆக்டிவாக இல்லை. ஏன்னா எனக்கும் கொஞ்சம் ஷூட்டு கண்டினியூஸாக போயிட்டுருந்தது, எல்லாம் போயிட்டுருந்ததுனால என்னாலேயும் கரெக்டாக எனக்கு எந்த ஒரு குக்கிங் ஆகட்டும் இல்லை எனக்கு நார்மலி எதுவுமே என்னால் பண்ணி போட முடியல. இனிமேல் வந்து நான் யூடியூப் சேனலில் ஆக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். எல்லோரும் இதே போல் எனக்கு ஆதரவு கொடுங்க, என்ன என் கூடவே இருங்க, என்னுடைய கடைசி வரைக்கும் என் கூட நீங்கள் எல்லோரும் என் கூட இருக்கணும், எனக்காக நீங்கள் எல்லோரும் ஆதரவு அளிக்கணும்னு நான் ரொம்ப தாழ்மையோடு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாரும் வந்து எனக்கு ஆதரவு கொடுக்கறதுனால தான் இன்றைக்கும் சாந்தி வில்லியம்ஸா இல்லை வந்து ஒரு ராஜம்மாவாகவோ வெட்டியொலி ராஜம்மாவாகவோ இல்லை நான் ஒரு சந்திரலேகாவில் நடித்து ஒரு ஆர்டிஸ்டாகவோ மற்ற கேரக்டர்ஸ் பண்ணது எல்லாமே இன்னைய வரைக்கும் நான் பண்ணிட்டுருக்கேன், பாண்டியன் ஸ்டோர் வரைக்கும் உள்ள கேரக்டர்ஸ் எல்லாமே எனக்கு வந்து நீங்கள் எல்லாருமே ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க. என்ன அதுக்கான ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து நான் இப்போ கொஞ்சம் வேலை இல்லாமல் இருக்கேன் வீட்டில், அதனால் இனிமேல் நான் உங்கள் கூட யூடியூப் மூலமாக நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நீங்கள் எல்லோரும் எனக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.